எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சேர்ந்து லஞ்ச் பண்ணியிருந்தேன். நான் எதுக்காக லஞ்ச் பண்ணேன், அப்புறம் எத்தனை பேருக்கு இந்த லஞ்ச் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சேப்பக்கிழங்கு வறுவலுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த சேப்பக்கிழங்கு குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா கழுவிக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா நான் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை குக்கரில் வந்து அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வர அளவுக்கு நான் எடுத்து வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன். ஒரு விசிலுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த சேப்பக்கிழங்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப மசிச்சிரும். ஸோ ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சாதான் அது அந்த வறுவலுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அப்புறம் பீக்கங்காயில் வந்து ஒரு கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சிட்டேன். ஒரு கால் கப் துவரம் கடலைப்பருப்பு, அப்புறம் அந்த கால் கப்பில் பாதி வந்து பாசிப்பருப்பு, அதை வந்து நல்லா கழுவிட்டு அதை ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீக்கங்காவிலலாம் நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா அந்த கூட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணாமல் ஒரு மீடியம் சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்துட்டு சாம்பாருக்கு பருப்பு தனியாக வேக வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1.5 கப் அளவு பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அந்த பருப்புக்கு கொஞ்சம் மேலே தண்ணி வர மாதிரி, அதாவது 1.5 கப் பருப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 4 கப் தண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த பருப்பு தண்ணியை வச்சு சாம்பார் வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 4 கப் தண்ணி விட்டு அதுக்கு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சம் சீரகம், பொங்காமல் இருக்கிறக்காக கொஞ்சம் ஆயில், இதெல்லாம் ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாத்துக்குமே எவ்வளோ அளவுகள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேப்பக்கிழங்கு வேக வச்சுருந்தேன்னே அது கரெக்டாக ஒரு விசில் வந்தது. வந்ததுமே நான் அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த விசில் எல்லாமே போனதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நல்லா தண்ணியெல்லாம் சூடாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நம்ம பைப்பில் நம்ம நார்மல் தண்ணி வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணியை பிடிச்சிட்டு அந்த கிழங்கை வந்து நல்லா எல்லாத்தையுமே தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து அதை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பீக்கங்காய் கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு ஊற வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் எண்ணெய், பொங்காமல் இருக்கிறக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதையும் மூடி வச்சுட்டு ஒரு 3-4 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து 5 விசில் வந்துருச்சு. ஸோ அந்த குக்கர் விசில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கரை நான் தனியாக இறக்கி வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி வந்து சமையல் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ஃபேமிலி கரெக்டாக வர மாதிரி பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா மறுநாள் வந்து நாங்கள் இருமுடி கட்டி ஐயப்பன் கோயில் கிளம்புறோம் பக்கத்தில் உள்ள ஊருக்கு. ஸோ அதனால் குருசாமி வீட்டில் வந்துட்டு நாங்கள் இருமுடி கட்டுறோம். ஸோ அவங்க வந்து அன்றைக்கி வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது, அப்புறம் ப்ளஸ் அந்த இருமுடிக்கு தேவையான நெய்யெல்லாம் காய்ச்ச வேண்டியிருந்தது, அப்புறம் ஒவ்வொரு சாமிகள் வந்து ஒவ்வொரு வேலை அன்றைக்கி கரெக்டாக எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து நான் எல்லா சாமி அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருக்குமே நான் அன்றைக்கி நான் சமைச்சிட்றேன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி சமையல் பண்ணேன். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், சீரகம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு பிடித்த காய்கறி, அதாவது நான் வந்து முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு அந்த காய் வேகிற அளவுக்கு நல்லா ஒரு
கால்வாசி அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி வந்து ஹரி வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போயிட்டான். ஸோ அவனுக்கு ஸ்கூல் வந்து ஒரு 2 weeks லீவ் அப்படிங்கிறனால ஆதிரன் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டான் அவங்க அப்பா கிட்டே உட்காந்துட்டேன். அப்புறம் அவனை தூக்கி உள்ள பெட்ரூமில் போய் தூங்க வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அப்படிங்கிறனால குக்கரில் வச்சா அடி பிடிச்சிரும், அதனால் இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு ஃபஸ்ட்டு இந்த நம்ம சோனா மசூரி ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 3.5 கப் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லா வந்தது. ஸோ அதை நல்லா தண்ணி ஊற்றி கரெக்டாக உள்ளே வச்சு நம்ம அந்த ரைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அதை கிளிக் பண்ணிட்டா போதும், அதுவே வந்து நம்ம கரெக்டாக எத்தனை நிமிஷம் அப்படின்னு அதுவே செட் பண்ணி அழகாக வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரைஸ் காங்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 1 கப் வந்து நான் தனியாக குக்கரில் வேறு நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பாரில் அந்த காயெல்லாம் வந்துட்டு 1 1/4 வாசி நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா பருப்பு 1.5 கப், அதில் வந்து கொஞ்சம் பருப்பை வந்து 2-3 கரண்டி பருப்பு வந்து எடுத்து பசங்களுக்கு தனியாக வச்சுட்டேன் வெறும் பருப்பு. அப்புறம் 2 கரண்டி வந்து ரசத்துக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். மீதி இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே இந்த சாம்பாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி உப்பு தேவைப்பட்டதுன்னா அதையும் போட்டுட்டு 10 நிமிஷம் அதை மூடி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் மீடியம் ஹீட்லேயே. அதுக்கப்புறமா சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, காஷ்மீர் ரெட் சில்லி, அப்புறம் சிக்கன் மசால் பொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு பண்ணணும். ஏன்னா கருகிரும், ஹை ஹீட்டில் வச்சோம்னா கருகிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த மாதிரி கட் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பக்கிழங்கு வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை மூடி வந்து இது பண்ணக்கூடாது, மூடுனா ரொம்ப மசிஞ்சிரும், ஸோ ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கணும். அப்புறம் சாம்பாரில் கொஞ்சமாக 1/2 கப் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் கொஞ்சமாக வெல்லம் 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அப்பப்போ இடையில வந்து இந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் வந்து மிளகு பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீக்கங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு இந்த பருப்பு தனியாக வேக வச்சுருந்தேன் இல்லையா கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைக்க மூடி வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ இந்த சேப்பக்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மல்லி இலை தூவி அதை தனியாக வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நான் வச்சுக்கிட்டேன். ரசத்துக்கு வந்து அந்த கரைச்சி வைக்கிறது மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரசத்துக்கு வந்து நான் புளி ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை கரைச்சிட்டு அப்புறம் தக்காளியும் கரைச்சிட்டு பொடி எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு இதை மூணையும் நல்லா மிக்சியில் வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக அரைச்சிட்டு 2 சுற்று விட்டால் போதும். அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன், லாஸ்ட்டாக தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மிளகூட்டல் கூட்டு இருக்குது பார்த்தீங்களா, பீக்கங்காய் கூட்டு, அதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, கடுகு இல்லை கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உளுந்து, சீரகம், அப்புறம் 1 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அப்புறம் 1/2 கப் அளவு குட்டி குட்டியாக கட் பண்ண பீஸ் தேங்காய் போட்டு அதை நல்லா மிக்ஸியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா பீக்கங்காய், அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு நம்ம போட்டுக்கலாம். அதை நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டேன். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை மூடி வச்சுட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டா நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அப்புறம் நார்மலாக நம்ம ரசத்துக்கு தாளிப்போம் இல்லையா அது மாதிரி தாளிச்சுட்டு அந்த கரைச்சி வச்சுருந்ததையும் ஊற்றிட்டு
ஒரு ரெண்டு மூணு குழிக்கரண்டி பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அந்த ரசம் முறமுறையாக வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து ரசத்தை இறக்கி வச்சுக்கிட்டேன். அந்த கூட்டு பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம்ல அதோட பச்சை ஸ்மெல் ஒரு 5 to 10 minutes போயிடும். அது போனதுக்கப்புறம் அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிரும். அந்த கன்சிஸ்டன்சி வரையுமே ஆஃப் பண்ணிடலாம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிக்க வேண்டியதுக்கெலாம் தாளித்து ஊற்றிட்டேன். இந்த கூட்டுக்கு வந்து நம்ம எப்பயுமே தேங்காய் எண்ணெய் வச்சு தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் சீரகம், கடுகு உளுந்து, கொஞ்சம் ஒரே ஒரு வத்தல், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாதவங்க நம்ம நார்மல் வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு தாளித்து அதில் நான் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அதையும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். பாம்பாருக்கும் லாஸ்ட்டாக தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாளிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த டிசம்பர் மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் எல்லாம் சொல்கிறேன். ரமேஷ், தேவதர்ஷினி, ரக்ஷா, பிரேம், வனிதா, மித்ரன், ஹரி, நிவேதனி, மகாதர்ஷினி, குஹன், ராம்சந்திரன், ஹரிப்ரியா, ராஜேஸ்வரி, வர்ஷா, திதிக்ஷா, தீனதயாளர், இவங்க எல்லாமே டிசம்பர் மந்த் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. அப்புறம் சமையலாம் பண்ணிவிட்டு ரெண்டு சுவாமிகள், அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கே, அவங்க வந்து பேச்சுலர்ஸ் தான், ஸோ வீட்டுக்கே கொடுத்து விட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் கொடுத்துட்டு வந்தார். சாப்பாடு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாம்பார் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போய் அவங்களுக்கு பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அப்புறம் இவங்க போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலருந்தும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். இது வந்து ரொம்ப காரமாலாம் நான் பண்ணலை, ஏன்னா பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களே அவங்களாம் சாப்பிட்ணும் சொல்லிட்டு ரொம்ப காரமாலாம் பண்ணலை. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அது மாதிரி இந்த அளவுகள் வந்து கரெக்டாக 5 families சாப்பிட்லாம், அதாவது 20 பேர் சாப்பிட்லாம், தாராளமாக இது காங்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எப்படி இருமுடி கட்டி இங்கேருந்து எங்கள் வீட்டுக்காரங்க, எங்கள் பையன், அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.